நமஸ்காரம். இவன் என் மகன் பாலு, இன்ஜினியர். வணக்கங்க. ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு தாங்க. என்ன கேக்குறீங்க? என் பொண்ணத்தான பார்க்க வந்தீங்க. அம்மா இல்லாம பொண்ணு எப்படிங்க பிறக்கும்? அப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏப்பா, நான் என்ன தெரியாமையா கேக்குறேன்? பக்கத்துல அம்மாவை காணாம அவ இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஹார்ட் அட்டாக். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். இவதான் என் பொண்டாட்டி. இது வரைக்கும் எந்த அட்டாக் வந்ததே இல்ல. பொண்ணு வர சொல்லுங்க. பாத்து அங்கேயே வச்சிருமா? இந்த பொண்ணு நொண்டி மாதிரி இல்ல? ஆமா. மூணு பொண்ணுங்க நிக்குது பாரு, அதுல ஒண்ணு அழகா இல்ல? ஆமா. சரி விசாரி. ஏங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணுங்க. மத்த அந்த மூணு பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா எங்க பையனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னது செலக்ஷனா? அது ஒண்ணு இல்லைங்க, சுயம் வர மாதிரி. எந்திரிங்க, போங்க வெளிய. மிஸ்டர், நீங்க கேப்டனா? டிசிப்ளின் தெரியாது? வீட்டுக்கு வந்து உங்களை இப்படி அவமானப்படுத்துறது பின்னையா? பொண்ணுங்களை வரிசையா நிக்க வச்சு நீங்க செலக்ட் பண்றதுக்கு நான் என்ன விழிச்சா விடுதா? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். எனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணை நான் செலக்ட் பண்றதுல எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி பிடிக்காதவனை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். சரிதான் போடி. உனக்கு வரப்போற மாப்பிள்ள உன்ன போலவே குரங்கு மாதிரி இருப்பான் பாரு. வாங்கட. நீங்க போட்ட சண்டையில என் சன்மானமே போச்சு. உனக்கு சன்மானம் போச்சு, எங்களுக்கு தன்மானமே போச்சு. போ. இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டில் வச்சு அடிச்சா வம்பு வரும். இவனை என்னடா இது மரியாதை இல்லாம? யாரா இங்க பாலு? அது அங்க உட்கார்ந்துருக்காரு, அவரு தான். நீ தானே பாலு? மிஸ்டர் பாலு. கேப்டன் ராமலிங்க வீட்டுல பொண்ணை பார்க்க வந்துட்டு கலட்டா போனது நீ தானே? அவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக அங்கே பிச்சு உதறி இருப்பேன். போனா போகுதுன்னு விட்டுட்டேன். இப்ப அவங்களுக்காக நீங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? நியாயம் கேட்க வரல. கேப்டன் உத்தரவுப்படி உன் கையோ காலையோ வாங்கலாம்னு வந்திருக்கோம். உனக்கு எது சௌகரியம்? சபாஷ், எனக்கு இந்த சவால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கையோ காலை வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் கசாப் கடைக்காரன் இல்ல. ஆனா இதுக்குன்னு விதவிதமான ஸ்டைல் நான் வச்சிருக்கேன். Yeah.
பண்ண மாட்டேனா இந்த தடக்டிக்கு. சின்னமா அக்கா கல்யாணத்துக்கு கூட வராம இருந்துட்டீங்களே. வரிச்ச வந்துருச்சுடி அக்கா. இங்க உள்ள இருக்காங்க அக்கா. அக்கா 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 போடி பேசாதன்ன பேசாத. ஏன் கோச்சிக்கிற? நான் தான் லெட்டர்ல விவரமா எழுதிருந்தேன்ல. எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாரு இருக்காங்க? அம்மாவும் இல்ல, அநாத மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பைனல் இயர்னு சொன்னல, இந்த பரீட்சை எழுதலனா இன்னும் ஒரு வருஷம் படிக்கணும். சித்ரா, 400 மைல் பிரயாணம் செஞ்சு களைச்சு போய் வந்திருக்கேன். முதல்ல குளிச்சிட்டு சாப்பிட போமா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கீதா, வந்ததும் வராதமா எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 2 நாள் போகட்டும். சரிப்பா. பொண்ணே, ஜபமாலைய கொண்டா. வரங்க. என்ன பண்றது? சரி, 100 ரூபாய் நீயே வச்சுக்கோ. என்னமா பணத்தை கட்ட வரணுமா தாள் தரீங்க? எனக்கு 12 ரூபா தான் வேணும், இல்லனா எங்க அப்பன் திட்டும். அடச்சி, அழுதன ஒரே அடி. கொஞ்சம் இரு பாத்துக்கோ. மச்சான், எவ்வளவு பந்தயம்? 10 ரூபா. ஒரு தம் குடுமச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 100 ரூபீஸ் சேஞ்ச் இருக்கா? 100 ரூபாய் என்ன, 500 ரூபாவே கொடுக்கலாம். நான் சேஞ்ச் கேட்டேன். பரவாயில்லம்மா, உட்காரு. எனக்கு தந்த பணம் இல்லைன்னு பாத்தியா? 500 ரூபாய். என்னடி இன்னும் ஆளையே காணும், போய் பாத்துட்டு வரலாமா? பாடி போல. அம்மா, அப்படியே நைஸா போவாதீங்க, முதல்ல என் காசை வச்சுட்டு போங்க. கஷ்டம். அவங்க வராப்புல தெரியல. பாருங்க, என் காசு தரலன்னா நான் சும்மா வர மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நல்ல இடம் தெரியவே. வேணாண்டா வேணாண்டா. உனக்கு வரப்போற மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? முதல்ல அதை டிசைட் பண்ணிக்க. ம், சொல்றேன் கேளுங்க. எனக்கு வரப்போற மனைவி நம்பர் 1 அழகா இருக்கணும், ஸ்ரீதேவி மாதிரி. நம்பர் 2 படிச்சவளா இருக்கணும், என்ன மாதிரி. நம்பர் 3 பண்புள்ளவளா இருக்கணும், எங்க அம்மா மாதிரி. நம்பர் 4 பணக்காரியா இருக்கணும், பிர்லா மாதிரி. ஓகே. நம்பர் 5 பாட தெரிஞ்சவளா இருக்கணும்,
லதா மங்கேஷ்கர் மாதிரி, நம்பர் சிக்ஸ் விளையாட்டுல வீராங்கனையா இருக்கணும் பிடி உஷா மாதிரி, நம்பர் செவன் எது சொன்னாலும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும் எங்க அப்பா மாதிரி, மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும். பாலு, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏண்டா பாலு, சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்ட, அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தப்படுற. டேய், எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா கிடைக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஏத்த மனைவி வரலன்னா எனக்கு கல்யாணம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஸ்கூட்டர் கேட்டிருக்கீங்களே. ஆமாம் பாலு, எனக்கு கல்யாணம் நடந்தாதான். பாலு பாலு, ஐடியா வந்தாச்சு, பொண்ணு கிடைச்சாச்சு. எங்க அலையாதே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது. ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம். எப்படி? தேவே இந்த பகவா, மை ஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன். ஒரு ஏழை பூக்காரியை கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேர்ளா மாத்துறாரு. ஆமா, அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம். தப்பா இல்லடா, உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தோணுது. எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகல, புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா ஏன்னு கேட்டா எல்லாரும் மழுப்புறீங்க. அக்கா புருஷனை பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா? வாடி அத்தாரை போய் பாக்கலாம்னா வரமாட்டேங்கிறா. ஏன்பா, என்ன இதெல்லாம், ஏதாவது தகராறா? வந்ததும் வராததுமா அதையெல்லாம் சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல, நல்ல இடம்னு தான் கொடுத்தேன். தலைவிதி என்ன நடந்துச்சுன்னு இவளையே கேளு. அக்கா, இப்ப என்ன நடந்ததுன்னு நீயே சொல்ல போறியா, இல்ல நானே உன் மாமனார் வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு கேக்கட்டா? அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க பக்கம் தான் நியாயம் சொல்லுவாங்க. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்புன்னு நான் முடிவு சொல்றேன், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. கல்யாணம் நல்லபடியா நடந்தது, சந்தோஷமா புருஷனோட அவர் வீட்டுக்கு போனேன். நெல்லடி, இடது காலை எடுத்து வைக்கிறிய, சனீன வலது காலை எடுத்து வச்சு வா. என்ன சம்பந்தி, ஆரம்பமே இப்படி இருக்குது, நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணுங்க இவ. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், போ போ எல்லாம் சரியா போயிடும், பழக்கமும் ஆயிடும், எனக்கும் அப்படித்தான். வாங்க நீங்க. கீதா, ஏ கீதா, மணி எட்டாக போகுது, இன்னும் என்னடி தூக்கம், ஏதுரு? ராத்திரி பூரா உங்க பிள்ளை என்ன தூங்கவே விடலாத்த, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? இத பாருடி, இந்த செல்லம் கொஞ்சம் வேலை எல்லாம் உங்க அப்பா வீட்டோட மறந்துடு. நாளையில இருந்து காலையில ஆறு மணிக்குள்ள எழுந்திருக்கல, நடக்கிறத வேற எழுந்து போய் குளி. பகல் நேரத்துல நடு டிவி போய் வேலைய பாரு, கண்ட கண்ட நேரத்துல டிவி பாக்குறது படுத்து தூங்குறது இதெல்லாம் உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க, இங்க நடக்காது. டிவி பாக்குறாளாம் டிவி. கீது, அடிக்கடி நீ டிவி பார்த்தா உன் கண்ணு கெட்டுடும்ல, அதுக்குதான் அம்மா உன்னை திட்டி இருக்கும், இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறியா என் கண்ணு? தொடாதீங்க, நான் இந்த பெட்ரூம்க்கு வந்தாதான் பொண்டாட்டிங்கிற ஞாபகமே வருது. எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு தரமாவது ஏமா என் பொண்டாட்டி திட்டுறேன்னு கேட்டிருப்பீங்களா, இல்ல ஆதரவா தான் பேசிருப்பீங்களா? அடியே, எங்க அம்மாவோட சைக்காலஜி உனக்கு தெரியாது, உனக்கு ஆதரவா நான் பேசினா வச்சுக்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயி உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் இதெல்லாம் கேட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு மூட் இல்ல. ஐயோ, எங்க அம்மா உன்னை மூட் அவுட் ஆக்குறதுக்கு என்ன ஏண்டி மூட் அவுட் ஆக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது, மூணு வாட்டி முடியாதுன்னு சொல்ற, இது என்ன கோர்ட்டா? இப்ப என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மாவை திட்டணும் அவ்வளவுதானே? எங்க அம்மா நாக்கு புடுங்கி சாகுற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன் நாளைக்கு என்ன பிரயோஜனம்? சண்டை தான் வளரும். நான் என்னமோ உங்களுக்கு தலையான மந்திரம் போட்டேன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ஜெயில் கைதி மாதிரி என்னால வாழ முடியாது. எங்க அப்பாட்ட பேசிட்டீங்க, எங்க அப்பா புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு, அது நமக்கே தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு காரு, ஒரு டிரைவர், ஒரு சமயக்காரன், எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? எதுக்கா? நம்ம தண்ணி கொடுத்தன போகணுங்கிறதுக்காக தான். நீங்க தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணனுங்க. இவ்வளவுதானே, ரொம்ப சுலபம், செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்கிறேன்னா
எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கே தனி கொடுத்துரும் போயிடலாம். நிஜமா தனி கொடுத்துடுமா? ஆமா செப்பரேட். நீ அப்பாவும் இங்க ஜாலியா இருக்கலாம், நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வரலாம். டிவில ராமாயணம் போடுவாங்க, கலர்ல தெரியும், 20 இன்ச்சஸ். இதெல்லாம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளப்பா. வீட்டுக்குட்டி தான் அடி செருப்பால நாயே. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு 6 மாசம் தண்டனை. இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு. 6 மாசம் கழிச்சு வந்து அத்தே நான் செஞ்சது தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை இல்ல, நீ வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா விழுந்து கிடக்க வேண்டியதுதான். கேட்டியாமா, புருஷனை விட்டு 6 மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு ஜஸ்டிஸ் மாமியார் அம்மா தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு நான் கேக்குறேன். கோர்ட்ல டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கிழி கிழின்னு கிழிச்சு மானத்தை வாங்குறேனா இல்லையா பார். அப்பா இது ரொம்ப சாதாரணம். அத்தானுக்கும் அக்காவுக்கும் தகராறு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னா அது வேற விஷயம். ஆஃப்டர் ஆல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு. ஐயோ இது ரொம்ப பழசுப்பா. இனிமே இது எப்படி சரி பண்றது? அக்காவை அத்தானோட எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது இனிமே அது என்னோட பொறுப்பு. டோன்ட் வரி. Oh my love.
இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? He is so smart. இவனா இந்த மன்மதராஜா என்ன பொண்டாக்க வந்துட்டு கால் நோண்டி கை நோண்டின்னு சொல்லிட்டு போனான். என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டு இவனும் இவங்க அம்மாவும் பண்ணாத கேலியே கிடையாது. அம்மா இவரை உங்களுக்கு தெரியாதுல்ல, இவருதான் கீதாமா புருஷனோட தம்பி. அக்கா புருஷனோட தம்பியா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அருமையான ஐடியா பாலு, இப்பவே நம்ம கிராமத்துக்கு புறப்படு, அங்கதான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும். அவன் தான் அறிவு கட்டதனமா பேசுறான்னா நீயும் தூண்டி விடுறியா? என்னமோ களிமண் மாதிரி ஒரு பொண்ண கட்டுறானா, அப்புறம் அதை திருத்துறானா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த களிமண் களிமண்ணாவே இருந்துருச்சுன்னு வை, அப்புறம் என்ன அதை பிள்ளையார் பிடிப்பியா? சும்மா இருங்க, உங்களை யார் கேட்டாங்க? அப்ப நான் நினைச்சதை முடிச்சு காட்டுறேன். என்னமா சொல்ற, நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அந்த வீட்டுக்கா மருமகளா போக போறேங்கிற? ஆமா, அந்த திமிர் பிடிச்ச பாலுவ அடக்கணும், அவங்க அம்மா கொழுப்ப குறைக்கணும். அதனால அந்த வீட்டுக்கு மருமகளா போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சிங்கத்தை அதோட கோகையிலே சந்திக்க போறீங்களா? பின்ன எங்க எலி கோகையிலே சந்திக்க முடியும்? சித்ரா, கீதாவை அந்த வீட்டுல கட்டி கொடுத்து அதனால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நீயும் வாழா வெட்டியா திரும்பி வந்துட்டீன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதம்மா. நான் ஒன்னும் அக்கா மாதிரி டியூப்லைட் இல்லப்பா, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணாண்டி, என் புருஷனாவது ரொம்ப நல்லவர், ஆனா அந்த பாலு ரொம்ப மோசம். என்னையே கை நீட்டி அடிக்க வந்தவன், உன்னால ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. சொன்னா கேளு, நான் முடிவு எடுத்தா எடுத்துதா, இதுல நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அப்பா நீங்க பேசாம போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா? என்ன? புரோக்கர் பொன்னம்பலத்தை பார்த்தேன், அவன் சொன்னான் பாலு படிச்ச பொண்ணியோ இல்ல பணக்கார பொண்ணியோ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா. அவங்க சொந்த கிராமமான வேளங்குடிக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்க போறானா, அவளையே தனக்கேத்த மனைவியா மாத்த போறான். அப்படின்னா நானும் வேளங்குடிக்கு போனோம். படிக்காத அப்பாவி பொண்ண நடிச்சு பாலுவோட மனசை கவரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா எனக்கு ஒரு யோசனை. யோசனையா? சொல்லுமா. நம்ம வக்கீல் குமாஸ்தா பக்ரிசாமிக்கு வேளங்குடிதான் சொந்த ஊரு, அவர்கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாரு. வெரி குட். அவர் வந்த உடனே என்ன பாக்க சொல்லு. நீங்க சொன்னபடி வேளங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டமா. பாலுவு கூட அங்க ஒரு பண்டை வீடு இருக்கு. ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்த எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது. இந்த பாரு, பாலுவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஊர் கிராமத்து போனா நான் நடிச்சாதான் முடியும். அந்த ஊர்ல கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பொண்ணு 9 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில தொலைச்சிட்டாராம். ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம். நல்ல ஐடியா. அந்த பொண்ணு காணாம போகும்போது எப்படி இருந்தா, எப்படி காணாம போனன்னு விவரம் எல்லாம் தெரிஞ்சா அவர் பொண்ணாவே நடிச்சிடலாம். எப்படி இருக்கு வீடு? எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல கட்டினது. எங்க அப்பா இருக்காரு, அவர் அப்பா காலத்துல மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. எங்க ரேஞ்சுக்கு இது ஒத்து வராது. உங்க ரேஞ்ச் என்ன சார்? இது பிளாட்ஃபார்ம் குடி சார், கரெக்டோட்டமா இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இந்த பொண்ணு தேடுற விஷயம் ஆரம்பிச்சிருவோம். முதல்ல கில்பா பறக்க வெட்டி மாதிரி சாப்பாட்டுக்காக அலையாத. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதோ வராரு, அவருதாமா கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மகன் ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா. நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும், இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட, அதனாலதான் அடையாளம் தெரியல. நீ அப்படியே இருக்கப்பா, அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா பொண்ணு இங்க வாங்க. அது யாரவன்? இவர் தான் என்ன எடுத்து வளர்த்த அப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர் தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊர் ஊரா தேடிட்டு இருந்த. நீ தப்பு பண்ணிட்ட, கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா, இந்த ஊர்ல பொண்ண காணும்னு ஒரு கவுண்டர் நாயா பேய அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேளங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. உன்ன பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா,
என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறியா? யோ, நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கையா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ணை பார்த்துன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி, ராசாத்தி, காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க, வீட்டுல போய் பேசுவோம். யோ, அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா போயா. ஓ, இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா? நல்லா இருக்கேன்னு சொன்னேன் பக்கிரி. நீ எனக்கு மக்கிரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ணை வளர்த்துறதுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துரு, நான் ஊருக்கு போறேன். ஓ மக்ரி, இது பக்ரி அநியாய வட்டியாது. ஓ, ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கடந்து பொறுக்க வந்திருக்கான். ஓ துண்டு மிச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறேன் ஐயா. அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனே இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன், பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரம்மாதமா சமைப்பா, அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்க இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம், ஆனா இவனை நம்பி ஆட்ட அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில் எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்துருக்கிற, அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சிய பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன், 2 நிமிஷம் இரு. சச்சச்சல் தப்ப தப்ப அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? வர வர நம்ம கிராமமே கெட்டு போச்சுடா. எந்த பொண்ண பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கு மையே பவுடர் எல்லாம் பூசிருக்காளுங்களே. மண் வாசனையோட மஞ்ச தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டாளா? இங்க பாரு, உனக்கு மண் வாசனையோட மஞ்ச தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட ஒரு பா. அங்க பாரு, அடிச்ச ஒண்ணு இல்லடா, உணர்ச்சிவசப்பட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு பாக்கலாம். Thank you.
சாமி, சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம்தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555? ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஊர் புகையில பட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டிடுவேன் விரட்டி. ஆமா, யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பாக்குற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான்? பெரிய பண்ணையில வேலை செய்யற திமுறா. ஏகப்பட்ட வேலை, அந்த கவலையில உங்களுக்கு கபடிக்காக போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி, நல்ல என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, சாமி எல்லாரும் சொல்லும் போதே நினைச்சேன் கை வச்ச இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா என்னடா அது, இடுப்புல வேட்டி நிக்க மாட்டேங்குதுடா. பேசி பழகினா தானே லவ் டெவலப் ஆகும். பேரை கேட்ட இப்படி பயந்து விட்டு ஓடுற? பண்புடா பண்பு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உள்ள பொண்ணுங்களை இந்த மாதிரி கிராமத்துல தான் பார்க்க முடியும். பாலு, உன் செலக்ஷன் ஏவோண்டா. ஏய், நான் நினைச்ச மாதிரி 10 குணங்களும் இவளுக்கு இருந்தா. இவதான்டா எனக்கு மனைவி. அண்ணே, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி. உதவிக்குறேன். இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ணு விட்டீங்க? அதுக்கு மேல முடியலீங்க. தண்ணி மலை, தமிழ் மேல உள்ள பற்றுதல்ல. தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி. பார்த்தாலே தெரியுதே. அண்ணன் தம்பி, நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநில கூட கிடையாது. அவங்க திருவாய் மலர்ந்து நானு நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும். அடுத்த வாரம் புரியும். யாரா அவன்? நாசமா போ நாசமா போன்னு திட்டா அவனை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கியே. நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவர் சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லான்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான். அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பால் தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து உங்களை எல்லாம் சுழண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்காயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றது இல்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க, இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவேன். அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லி தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம், உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்த பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன், கழிச்சிட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா?
நான் என்ன இப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அத சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லிப்பிடுவியோன்னு எல்லாரும் பயந்து, கோழியிலிருந்து ஆடு வரைக்கும் குழந்தைகாயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து குட்டாங்களே, அது ஒரு வகையான சுரண்டல். அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? புள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. புள்ளையார்? ஆமா, புள்ளையாரை நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? அவன் தமிழத்தானியா கேட்டான். உன்ன மாதிரி ஆடு கோழி பண்ணி எல்லாம் கேட்டுக்கிட்டா. தமிழ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்ச பண்ணாதீங்க. தமிழ் மேல போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லதா? எனக்கு ஈரோட்டுல ரெண்டு ஜவுளி கடை இருக்குது, பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பாக்கலாம், என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமிய யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டது இல்ல, நீ பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன மரியாதை இல்லாம பேசுற. இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம போல இருக்க. அவன் வாய கிடையாது விட்டுட்டிய, சும்மா இரு. எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்கு. இனியோட ஒரு சாயம் வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பாக்கலாம் மகனே? என்ன இந்த வெளுக்க வெளுக்குது மகனே? நீ நல்லாரு, சௌக்கியமாரு, அமோகமாரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமாரு, நீ நல்லாரு. போயிட்டு வா. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லா தான் இருக்க இருப்பேன். என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லுக்குறீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன்? அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். இதைய மாத்த யாரால முடியும்? நீ சொன்னாம தடவு. உன் பேர் என்ன? பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஏன் எனக்கு கண்ட பயந்து ஓடுற? நான் என்ன புளியா சிங்கமா? எனக்கு புதுசா யார பார்த்தாலும் பயமா இருக்கும். நான் யாரு தெரியுமா? தெரியும், நீங்க பண்ண விட்டு புள்ள தானே. ஆமா. உன் பேரு? ஐயோ, பேரு ராஜாதி. நான் போறேன். ரெண்டு வாரத்தை பேசி போலாம்ல. முன்ன பின்ன தெரியாது உங்களோட பேசக்கூடாதுன்னு எங்க அப்பன் சொல்லிருக்கு. ஆமா, பிறக்கும் போதே எல்லாம் சொந்தமா பிறக்கிறாங்க. பிறவில சில சொந்தங்கள் வரும், பழக்கத்துல சில சொந்தங்கள் வரும். அப்படி எல்லாம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வந்தா என்ன? அத்தாடி, நீங்க பெரிய இடத்து புள்ள, உங்களோட பேசி பழகுறத ஊருக்குள்ள பார்த்தாலே 1000 பேசுவாங்க. எங்க அப்பா என்ன அடிச்சே கொண்டுடும். அது இருக்கட்டும், தலைய நிமிந்துதான் பேசுறது. ஒளிஞ்ச தலை நிமிராம நடக்கிறது தான் பொண்ணுக்கு அழகு. அடேங்கப்பா, பண்பு பத்தி எல்லாம் பேசுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? பண்பு பத்தி பேச படிப்பெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பேரவிலே வந்துடும். நான் வரேன். ஏய் ராஜாதி, கொஞ்சம் படங்கள்லாம் பாக்குறது இல்லையா? பாப்ப, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீத்துக்கொட்டாக்கே அப்பம் கூட்டிட்டு போவோம். கடைசி பார்த்த படம் என்ன? வீரபாண்டிய கட்ட பொம்மன். அது பழைய படம். இப்ப புதுசா வந்திருக்க படங்கள் ஏதாவது பாத்திருக்கியா? இல்ல. இந்த ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் இவங்க படங்கள்லாம்? ஆமா. இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் யாரும் தெரியாது. வெரி இன்னசென்ட், வெரி குட். நான் நினைச்ச பச்சை களிமண் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நான் நினைச்ச மாதிரியே ஒரு பொம்மையும் செஞ்சிடலாம். ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிறுக்கி வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கின்னு இருக்காத, நான் உன்ன பாக்க அங்க வந்தா, நீ என்ன பாக்க இங்க வந்துட்டியாக்கு. கண்ணே, உன் அத்தை விடுறாத. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா, நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமி வேண்டிக்கிட்டேன். இங்க எல்லார் வீட்லயும் பால் பார்த்துட்டியே. ஏ ராசாத்தி, உன் கண்ணு, உன் செல்லம், உன் பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்தா வெக்க போட்டுட்டு நிக்கிறானே இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டி. இப்பேன் ஏண்டா ஆண்டி, பொண்ணை புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் நடத்து. ஏன் தம்பி, அது யாரு? அதான் தோழி,
கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு குட்டிட்டு வந்தியா? அவளையும் சேர்த்து குட்டிட்டு வந்தியா? அக்கா என் பொண்ணை கோயில தொலைச்சிட்டே, அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவ இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் இற போட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டு இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்கரமா பேசினீங்கன்னா நான் இந்த வீட்டு விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா அவையாரா? சித்தப்ப ஆட அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா? ஆத்தா இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். நீ கோச்சுக்காத. பழத்த பாசமாச்சே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா எட்டு வருஷமாச்சே பாசம் பொங்கத்தான செய்யும். ஆத்தா நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி செகப்பி நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீ ஒண்ணும் கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். இப்படி உட்கார். வருமா புள்ள வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலேயே வச்சிருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாடுல ஒண்ணு வஞ்சனை பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. காலம் தான் என்னையும் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி. என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்க வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? அசத்தி இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா இது, உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா இன்னைக்கு நல்ல நாள், 101 ரூபாய் வெத்தலையில் வச்சு கொடுக்குறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டதுக்கு அடையாளம். கூட பிறந்த பொறுப்பு கொடுக்கும் போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவும் அவங்களுக்கு இப்படி ஒரு தடி பயலா இருக்கானே தெரிஞ்சுக்காம இருந்துட்டாரு. இவனை கட்டிக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம்? இந்த கவுண்டர் என்னடானா, அவங்க அக்கா மாவன கட்டி எப்பன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இந்த குழப்பத்துல இருந்து எப்படி சின்னமா தப்பிக்கிறது? சமாளிச்சிடுவோம். உன் அத்த பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற? ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவ கட்டிக்க விருப்பம்னு சொல்ற? ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தா. நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுட்டாலே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதில நீ அருளாக்கு கொடுக்கறியா? நல்லாரு சாமி. புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான். ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழிய போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியாரு, தமுக்காடு நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா மூணு விழுந்திருக்கு, அடுத்து நாலுதான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருக்கியா? விட்டா 1, 2, 3, 100 வரைக்கும் சொல்லுவா போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சும்மா, அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்கப்பா, கட்டவோ அம்மாத்தி தீர்த்து வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மருமக வந்த வேளையில மாமியார், அதாவது உங்க அக்கா, 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே. நல்ல வேளை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவானா? நான் மண்டையை போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண என் மகனே? என்றா அக்கா அவசரப்படாத, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. டேய் நான் மண்டையை போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? போடா போடா. அம்மா ஏமா யாசை குறுக்க நிக்கிறேன், நான் ராஜாத்தி மேல உயிரையே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சுல, எப்படியும் போறது போக போற, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? டேய் என்னடா சொன்னேன்? அத்தை மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டையை போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளிய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சே ஓடுகாலி,
நீ எனக்கு மருமகள வரவும் வேண்டாம், நான் மண்டையை போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். எச்சே, போடா போடா. அடடா, அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதுன்னு போட்டியே வைப்பாங்க போல் இருக்கு. நல்ல வேலை, இந்த கல்யாணம் நின்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான். சாமி, நமஸ்காரம். சாமி, நாசமா போ, நாசமா போ. கருப்பரே, அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்க. ஓ ஓ அப்பா, ஒரு வழியா தப்பிச்சோம். ஐயா, இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சுமா. ஐயோ, மழையும் பேல கிணத்துல தண்ணியும் இல்ல. இன்னைக்கும் தண்ணி பாய்ச்சலன்னா பயிரெல்லாம் காஞ்சு போயிடுமே. என்ன பண்றது? ஏமா பொண்ணு, நில்லு நில்லு. எங்க வயலுக்கு பாயிற தண்ணி உங்க வயலுக்கு திருப்பிட்டு இருக்கிறீ? கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிக்கிறேன். என் நிலம் காயுது. உங்க வீட்டு நிலம் காஞ்சா எங்க வீட்டு தண்ணி தான் கிடைச்சதா? என்னதான் ஊர்ற கிணறா இருந்தாலும் எங்க கிணத்துல தண்ணி தீந்து போச்சுன்னா எங்க நிலமெல்லாம் என்னங்க? நான் சும்மா தான்டா சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணாதான் காதல் வளரும். மோதல்ல வளர்ற காதல் தான் நிலைச்சு நிக்கும். அப்படிங்கற அப்படியே தான் பனையாரியா. கொஞ்சம் தண்ணி விட சொல்லு. பார்மா, எங்களால தண்ணி விட முடியாது. முடியாது, முடியவே முடியாது. ஐயா, கண்களை திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது. பயிர் மாடி போகுது. கண்களை திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் மாடி போகுது. பரப்பில் முறைக்கிற ஐயா ஐயா,
திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது. கண்களை திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது. வரப்பில் முறைக்கிற ஐயா ஐயா, அந்த வரப்பில் அடிக்கடி வையாதீங்க. வரப்பில் முறைக்கிற ஐயா ஐயா, அந்த வரப்பில் அடிக்கடி வையாதீங்க. கண்களை திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது. எங்கடா இவனுங்க போனவங்களை இன்னும் காணோம். என்ன நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. அழகுக்கு அழகு, பண்புக்கு பண்பு, இவனை மாதிரி மக்கு மக்கு. ருசியாவும் சமைக்கிறடா, நீ சாப்பாடுல இருறா. So innocent, so nice. டேய் நீ என்ன செய்ற? உடனே ட்ரங்க் கால் பண்ணி எல்லாரையும் வர சொல்ற, அவளை பேசி முடிச்சிடலாம். நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா? என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு ஒரு மாசம் ஆகுது. உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நாம வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா? அதுக்காக வெளியில துரத்த முடியுமா? நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்கலாம். மாமா, உங்க பொண்ண நீங்க பிரிய மாட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே? இது ரொம்ப நல்ல யோசனை. என்ன அதுக்கேண்ட நோண்ற? அப்புறம் என்ன, இப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான், ஆனா இவெல்லாம் கூட வருவானே பரவாயில்லையா? ஏங்க இவர் யாரு? என் அண்ணங்க. யாரு? இது தம்பிங்க. தம்பியா அண்ணனா யாரு வந்தாலும் சரி, எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருவாங்க. கடல்ல கோமணத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க. குதிக்கட்டுமே, குதிச்சா என்ன? நீங்க பொண்ணு உடுப்பீங்கல்ல, குடுத்த மாதிரி தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பண்ணிக்கங்க. ஏய், ஏ மாமன் பொண்ண தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. ரஜினி ஸ்டைல ஏண்டா முடிய சிலுப்பிட்டு ரஜினி ஆயிட முடியுமா? ஏண்டா ஏன்டா உங்களுக்கு இதுல? பட்டணத்துல இருந்து வந்த நீயும் என் மாமன் பொண்ணுக்கு புருஷன் ஆயிட முடியுமா? நாளைக்கு கல்யாணம் தெரியுமா? நீ நாளைக்கு கை காலோட முழுசா இருந்தா தானப்பா கல்யாணம். டாய் வேண்டாங்கிறது மருமக புள்ள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கறதா இல்ல, போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? புனே இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கறதா இல்ல. என்ன மருமகனே, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன மருமகன் வர வேண்டியிருக்கு?
போங்க வேலையை பார்த்துட்டு. நான் ஆடா பொண்ணு தர மாட்டேன்னு உங்க அம்மா மூணு மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னதும் பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்கடா. மாமா இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா, எங்க அம்மா மூணு மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்? இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க, ரகசியமா ராஜாத்திய கோயிலுக்கு கூட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன் மாமா. அட சண்டாடா, உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லங்கிறியா? பாவி, உனக்கு வேணா அம்மா பாஸ் இல்லாம இருக்கலாம்டா, என் கூட பிறந்த ரத்தம்டா, எனக்கு அக்கா பாஸ் இருக்குடா. அப்படின்னா தேங்காய் கிடையாது, போங்க. அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்க, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலையும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போ. பூனே டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடை நடத்திருவியா இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா, உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு புரளையை கிளப்பி விட்டுருவேன். அதைத்தான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தரம் சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தரம் சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர், வாங்க தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்கோ, என் மருமகன் தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, உரிச்ச காயில ஒரு குண்டு இருக்கு, உரிக்காத இந்த மாதிரி காயில ரெண்டு குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே செதறி போச்சு. கம்மி விலைதான். வேண்டாம் வேணாம், இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நீயே உடைச்சிட்டு போடா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணும்னே கதை விட்டுட்டு போறாரு, நானே நல்ல தேங்காவா பாத்து தரேன், வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட இவ்வளவுதானே பிரியப்பா, நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா பேசிக்கிட்டே இருக்கிறான். வாங்க சாமி. வணக்கம். உட்காருங்க சாமி, உட்காருங்க. அப்பா இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. சாமி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு, எல்லாரும் நாசமா போங்க, நாசமா போங்க. ஆசீர்வாதம் கொடுத்துருவேன் சாமி. நீங்க பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ள வீட்டுக்கார? ஐயர் வீட்டுக்காரன். சும்மா ஐயா. எப்பா வேண்டாம், இந்த ஊருக்காரங்கிட்ட வாய கொடுக்குறேன். என்னப்பா அது, யாரு வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே. வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல, உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தப்பட போறாங்க. பசிக்குதுங்க. இங்கயா பிடிக்கிற, இங்கயா சோர் இருக்குது. அசிங்க புடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா இங்க எல்லாம் புடிச்சா. என்ன போக சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயா சோறு போட்டாச்சு, வாங்க 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 வாங்க. தாங்க நீங்க ஓடலையா? கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடலான்னு தான். இந்த ஓடுறோமே. வீடு விளங்க வேண்டாம், இடது கால எடுத்து வைக்க போறிய. மூதேவி வலது கால எடுத்து வச்சு வா. அத்தை
நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்ல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டைய போட்டுடுவாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நான் வலது கால் எடுத்து வச்சு வரேன். எதுமா இந்த 10 நாள்ல போறது? ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். இரியா, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் எப்படி வரணும் நீங்க சொல்லுங்க. என்னடா இது வம்பா இருக்கு? அம்மாவுக்கு ராசி வலது, உனக்கு ராசி எனது. ராஜாத்தி, நீ ஒண்ணு செய், எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம், ரெண்டு காலையும் சேர்ந்தாப்ல ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி? அதாவது ரெண்டு காலையும் வச்சு உள்ள குதின்னு. ஒண்ணு ரெண்டு, திருப்பியும் சொல்லுங்க. ஒண்ணு ரெண்டு மூணு. சம்பந்தி, நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு குதிக்க தெரியாதா? தாண்டு கையா. ஆரடே தாண்டிக்கோ. ஐயோ, இவங்க எந்த குடும்பம்னா? இது குரங்கு குடும்பம் போல இருக்கு, எல்லாமே தாண்டானுங்களே. எனக்கு பட்டு படவை கட்டி பழக்கம் இல்லையா, அதான் எப்ப இடுப்புல இருந்து விழுந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நல்லதா இருக்கும். ஐயோ, என்ன மாமா மெத்தல எல்லாம் பூ பட்டிருக்காங்க? எல்லாம் நமக்காக தான், அதுல படுத்து தூங்கினா ஜோரா இருக்கும். பூல எல்லாம் படுக்க கூடாது மாமா, பூ நசுங்கிடும். அட மக்கு மக்கு, பூ நசுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா உட்காரு, புடவை கீழ இருக்கு. விழுந்துட. ஐயோ மாமா, இங்க வாங்களே. ஏன் இங்க வாங்களே? எதுக்கு? அத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யணும்னு. அம்மா ராஜாத்தி, மக ராசியருமா, அதுக்கு இப்படி படான்னு விழுந்து பல்லங்களை உடைச்சுக்காத. வா ஏந்திரி. அப்பறம் மாமா, கிராமத்துல இருந்து வண்டியில வந்தேன்னா இடுப்பெல்லாம் வலிக்குது, தூக்கு தூக்கமா வருது. சீக்கிரமா பாலை குடிங்க, நான் தூங்கணும். என்ன கரடி விடுற, விடியற வரைக்கும் நான் தூங்க போறது இல்ல. ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா? ஏய், எப்படி நீ தூக்கம் வரும்? அறிவு கெட்டவளே, இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. அப்படினா? அப்ப அப்படினா வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி, இன்ப ராத்திரி, கனவு ராத்திரி. அதா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன் டே மாமா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். உன்ன இந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. என்னது? எங்க அப்பா சொன்னாங்க, கண்ட கண்ட ஆம்பளைங்க உன்னை தொட விடாத, அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும், உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. அதனால தடாதீங்க. ஐயோ மக்கு மக்கு, எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டவன், நீ என்கிட்ட பயப்படலாமா? மாமா, நீங்க ஆம்பளை தானே? சந்தேகம் இல்லாம. அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம்? ஐயோ என்ன மாமா, நீங்க தூக்க வருது, நீங்க தோண தோணன்னு பேசிக்கிட்டு. நான் என்ன சொல்றேன் மாமா? என்னடா அது வம்பா போச்சு, கிணறு விட்டு பூதம் கிளம்புது. ராஜாத்தி, தூக்கம் வருது மாமா. ராஜாத்தி, தூக்கம் வருது. ராஜாத்தி, தூக்கம். அடிப்பாவி. அத்தை அத்தை, என்னடி எழுதுறீங்க அத்தை? மணி 7 ஆக போகுது. எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு, நீ போய் வேலையை பாருங்க. அடிப்பாவி செண்டாளி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துல தண்ணி அடிப்பேன். உன்ன கோச்சுக்காதீங்க அத்தை. காலையில குளிச்சு முழுகி மாமியார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மத்த வேலை செய்யணும். அதான் மருமகளுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இரு.
ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருக்கோம் அத்தை. உங்க பிள்ளை கிட்ட சொல்லுவேங்க, நேத்து ராத்திரி என் மேல கைய போட்டாரு. கைய மட்டும் போடாதீங்க மாமான கண்டிப்பா சொல்லிட்டேன். கையெல்லாம் போடுறது தப்பு இல்ல அத்தை, பரவாயில்ல இருக்கு. கை போடாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்தாப்பா நீதான் சமையல்காரனா? ஆமாமா 12 வருஷமா இருக்கேன். சரி இனிமே நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ வேலையை விட்டு போ. அம்மா அதான் சொல்றேன்ல, வெளிய போ, சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கிட்டு போ. நான் எஜமானி மட்டும் பேசிக்கிறேன், அவங்க குணம் உங்களுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லவே இருக்கு. ஏய் ராஜதி, சமையல்காரன் நீ வேண்டாங்கற, நல்லா சமையல் பண்ணுவாமா? வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் சமையல்காரன் வச்சு சமைக்கிறது தப்பு மாமா. புரியாம பேசாத, இது சராசரி வீடு இல்ல, கோடீஸ்வரர் குடும்பம். வீட்டுக்கு வந்த மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம், நமக்கு வேற வேலை இருக்கு. வா. ஐயோ, இந்த வீட்ல என்ன சமைக்க கூட விட மாட்டேங்கறாங்களே, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டா இந்த வீட்ல வாக்குப்பட்டிருக்கவே மாட்டேன். ஏன் இப்படி கத்துற? அக்கம் பக்கத்துல கேட்டா நாங்க ஏதோ உன்ன கொடுமைப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க. அம்மா ராஜாத்தி, நீ இப்ப சமையல் பண்ணு. ஆமா போய் சமையல் பண்ணு. சங்கரா உனக்கு வேற வேலை போ. ஆரோக்கியம். அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க எங்கும் போக வேண்டாம், எங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வரோம், அதுக்கு தெரியும். ஏண்டா புளியார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிடும் போல இருக்கே. நீ கவலைப்படாத, இது பச்சை களிமண் சூளையில வச்சு சுட்ட நம்ம வழிக்கு வந்துரும், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அப்பா அப்பா. என்னம்மா? என்னம்மா? என்ன ரெண்டு பேர் எந்திரிக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பான கூப்பிட்டா ரெண்டு பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பான கூப்பிட்டு நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ அப்பா, சந்தைக்கு போய் சட்டிப்பானை, கறி அடுப்பு, விறகு, வெராட்டி, பரங்கிக்காய், சொரக்காய், கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க, இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிமா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா அப்படிதான். எனக்கு கூட மண்பானை சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எரும தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப துட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன நீங்க எரும தயிர் நிறைய சாப்பிட்டுருப்பீங்கன்னு? முகத்திலயா? பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர் கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்லாம் எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல, மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான். உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு? பயங்காடு தான், விவசாயம் தான். ஓஹோ, மாடு கண்டெல்லாம் நிறைய இருக்கும். இல்ல அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாரு. ஏங்க உங்களுக்கு கண் எரியல? பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கும். நெருப்பா? பக்கத்துல குடிச்ச கிடிச்ச ஒண்ணும் இல்லையே. அட இங்கேயே புடிச்சு போட்டுருக்கீங்க, புக நிறைய வருது. ஐயோ எரியா, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்னது ரயில் இன்ஜினுக்கு ஃபயரியா? புரியாதவங்க கிட்ட சொல்லிட்டு போயா? உன் வேட்டியில பிடிக்கிற வரைக்கும் நீ ஓட மாட்டியா? வாடா ஓடிடுவா, கதவு பாரு. ஆமா யார் எப்படி போன? என்ன நாம தப்பிச்சுக்கலாம். நெருப்பு நெருப்பு, தீ தீ. என்ன ஒரே புகையா இருக்கே? என்ன எல்லாரும் மொத்தமா வந்து வேடிக்கை பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல சமையல் பண்ணதை யாரும் பார்த்தது இல்லையா? என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு சமையல பார்த்ததே இல்லம்மா. குப்பு குப்புன்னு புகை வந்ததும் தீ பிடிச்சிருச்சோன்னு நாங்க பயந்துட்டோம். சம்பந்தி, அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணு சமையல் பண்ணிருக்கான். இதுக்கு மேல தீயே பிடிக்கணும்ன்றியா? புகை நேரத்துல இருந்துகிட்டு நீ வேற, இவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ரஜதி, நீ ஏமா அந்த வீட்டு வேலை சமையல்லாம் செய்யணும்? அதான் அம்மா ஒரு பொண்ணுக்கு அழகு. ஒரு சாதாரண குடும்பத்துல வாழ்க்கப்படுற பொண்ணுக்கு நீ சொல்றது அழகா இருக்கலாம், ஆனா நீ யாரு தெரியுமா? யாரு? ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி, ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியருக்கு பொண்டாட்டி, ஒரு விளையாட்டு வீரனுக்கு பொண்டாட்டி, சுருக்கமா சொல்ல போனா ஒரு சகலகலா வல்லவனுக்கு பொண்டாட்டி.
ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லங்கறீங்க. அது எப்படி? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன? கொலை. கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலை தான். பாத்தீங்களா? அது மாதிரி தான் இதோ. இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டு போடுவேன்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுதா இந்த கழுதா கிறுக்கு அப்படி பின்ன திட்டினா நான் கிணத்துல குதிக்கணும்ல. அதான் மாமா சொல்றது. கை போடாதீங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இது கூட புரியல. என்ன மக்க மாமா நீங்க? ஐயோ, இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன்? சரி, முயற்சியை கைவிடக்கூடாது. இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல. முதல்ல அவளை நாகரிக பொண்ணா மாத்தணும், அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான். விட்டு புடிடா பாலு, விட்டு புடி. என்ன மாமா, கீழே வேலையா இருந்த, கூப்பிட்டீங்களாமே? என்ன விஷயம்? ஆமா, யார் இவரு? நம்ம டெய்லர், பேர் ராபர்ட் டெய்லர். ஹலோ, உனக்கு அளவு எடுக்க வந்திருக்காரு. சரி, பழைய ரவிக்கு ஒன்னு கொடுக்குறேன், அதை பார்த்து அளவு எடுத்துங்க. இது ரவிக்கேக்காக இல்ல. அப்ப மேக்ஸி மிடி ஜீன்ஸ் சில்வர் கமிஸ் அப்படினா மாடர்ன் Dress, விதவிதமா Dress. ஐயா, இதெல்லாம் நான் போட்டுக்கணும். ஐயா, மேல மட்டும் கை போடாதீங்க. மத்தபடி நான் என்ன சொன்னாலும் செய்வேன் சொல்லல? ஆமா, அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்காம நீ செய்யணும். சரி மாமா. கொஞ்சம் கைய தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் முறைக்கிறாங்க. தூக்கண்டி, கைய தானே தூக்க சொல்றான். ஐயோ, ஏய் ராஜாத்தி, நீங்க சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன தைரியம் தான் என் மேல கை வைப்பான். இவன் நல்லவன், பொறுக்கி என் ஃப்ரெண்டு. யோ, அவளுக்காக மன்னிப்பு கேக்குறேன். நீ எழுது, உனக்கு என்னென்ன அளவு வேணும் நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க சொன்னாலும் இனிமே நான் எடுக்க மாட்டேன். நீங்களே எடுங்க. கை தூக்கு. எவ்வளவுங்க? 109. என்னது? 36. இடுப்பு 25. பின்னளவு 37. நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையா?
இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தரேன். ஐயோ வேண்டாங்க சாமி. சாமி நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷபடி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காத. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கோ. இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்ககிட்ட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு, நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்த்துவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம். பேசாம சாமி கால வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்சன். என்னது, மண்புழுவ ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் புடைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடி அறியாம செஞ்ச பிழைய மன்னிச்சு உயிர் பிச்சு தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு, இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வர வாழவீங்க சாமி. ஏ தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ. குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாது கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. தேன்மழை வரேன் சாமி. இந்த எச்சியவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை. மாமா மாமா இங்க வாங்களே. எதுக்கு இப்படி நில்லுங்க? எதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். என்ன பாக்குறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு நந்திரி. அத்தே அத்தே, பெரிய மாமா நீங்களும் வாங்களே. நானா? நான் எதுக்குமா? வாங்க பெரிய மாமா, அத்தை புத்திர பண்ணிலுங்க. இவ பக்கத்துலயா? என்ன அத்தைய பார்த்தாலும் நல்ல பாம்பு பார்த்த மாதிரி நடுக்கிறீங்க. வந்து நில்லுங்க பெரிய மாமா. எனக்கு என்ன பயம், முறைக்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், தள்ளி நில்லு. வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். பதினாறும் பெத்து ஒன்ன சொல்லல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பதினாறும் பெத்து. ஆமா, பெத்திர கெத்திர போற பாத்துங்க. என்ன பய ஒரு மாதிரி பேசிட்டு போறான். ஏமா, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை நீங்களும் பெரிய மாமா கால விழுந்து கும்பிடுங்க. என்னது? அதெல்லாம் ஏமா, 25 வருஷமா இல்லாத பழக்கம் இப்ப எதுக்கு? மாமா நான் உங்களையா கால விழுந்து கும்பிட சொன்னேன்? அத்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து புருஷன் கால விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்களே இருக்கலாம். விழுங்க அத்தை, விழுங்க. ஐயா, இதுக்கு பேரு ஒரு கும்பிடா? அத்தை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடும். தாலி நினைக்க வேண்டாம், நெத்தியில குங்குமம் இருக்க வேண்டாம், தினமும் பட்டு போட கட்டிக்க வேண்டாம், தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாம். ஏண்டி இப்படி அபசகனமா பேசுற? தாலி குங்குமம் பூனு பேசுறது அபசகனமா? விழுங்க அத்தை, விழுங்க. நல்லா இருடி இருடி. இப்படி எனக்காகவாவது தீர்க்க சுமங்கலி ஆயிரு. அவங்க அவங்க கை கால முறிப்பாங்க, இவ இடுப்பையே முறிக்கிறான். போயும் போய் இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ராஜாத்தி ஒண்ணும் தப்பான செலக்சன் இல்ல, காயாவே இருக்கா, இன்னும் பழுக்கல. அவ பழுக்கிறதுக்குள்ள நான் கிழவன் ஆயிடுவேன். உன் வாலிபத்துக்கு இப்ப தீனி வேணும், அவ்வளவுதானே? உன் தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னு கில்மோப சில இடங்கள் இருக்கு, போலாமா? கில்மோப? சேச்சே, அதெல்லாம் மோசமான இடம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்படாத, காசு அள்ளி வீசினா சொர்க்கமே கீழே வந்து விழும். இல்லடா, பாரதிராஜா படத்துல வர்ற மாதிரி
ஸ்லோ மோஷன்ல கலர் கலரா வந்து நிப்பாளுங்க. யோசி, சரின்னு சொன்னா இப்பவே போகலாம். ஐயோ, மாலை போலாடும் பெண் பாவையை என்னோடு நீ ஆடவா. சர்வதேச லெவல்ல போய்கிட்டு இருக்கான்டா. ஏய், இங்க வா.
கொஞ்சம் காலமுக்கு. அப்பா மெதுவாடி. சரி அத்தை. ஐயோ ஐயோ செத்தேன் செத்தேன். அப்பா 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 அம்மா மெதுவா தான பிடிச்சேன். எங்கடி மெதுவா பிடிச்சேன்? அம்மா விட்டுடு விட்டுடு விட்டுடுமா, நீ பிடிக்காத. உங்க உடம்பு தான் ரொம்ப பெருசு, ஆனா பலமே இல்ல. ஊரை சத புதுக்கு புதுக்குன்னு அமுங்குது. இப்படி வேலை வேலைக்கு நல்லா தின்னுட்டு ஒரு வேலையை செய்யாம அப்படியே படுத்துட்டு புஸ்தகம் படிச்சீங்கன்னா உடம்பு என்னத்துக்காகும்? கொழுப்பும் திமிரும் ஏறி போகும். அத்தை உங்க உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏய் ஆமா அத்தை, இப்படி கொழுப்பும் திமிரும் ஏறி போச்சுன்னா திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாங்களா? இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க அத்தை, அப்பதான் உங்க கொழுப்பும் திமிரும் அடங்கும். பல்ல உடைப்பேன் நாயே. ஏதோ புரியாத கழுதியா இருக்கியே, போனா போதுன்னு விட்ட வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கே. இப்பவே உன்னையும் உங்க அப்பனையும் வீட்டை விட்டு. அத்தை அத்தை, மூத்த மருமகளை விரட்ட மாதிரி என்னையும் விரட்டிடாதீங்க அத்தை. ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன். இனிமே உங்களுக்கு வயிற்று வலி வந்து செத்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்து செத்தாலும் சரி, நான் வாய் திறக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஒப்பாரி வச்சு ஊற கூட்டாத, எழுந்துரு போய் வேலையை பாரு. உன்னை பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு ஒதுங்கவும் முடியல. அத்தை காலை பிடிச்சு விட்டா. வேண்டாமா வேண்டாம், நீ போய் வா. சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. சாமி எனக்கு காதை காட்டியா? என்ன சாமி காதல ஊத்துறீங்க? ஊரே சுத்தம் பண்றேன், நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்க அப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. வணக்கம் சாமி. சாமி கும்பிடுற, சாமி கும்பிடுற. என்னது கோழி முட்டைங்க? நான் என்ன உத்தராட்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ரய்யா, என்ன சின்னய்யா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க, இதுல 100 முட்டை இருக்கு. நீ வெச்ச கோழி பண்ணை என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா, என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது, அத விரட்டி அடிச்ச, அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டையிட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கும். அத சொல்றான். ஏன் ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்! போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு, கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசுன, எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதலதான் ஊத்துனேன், உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி என்ன சின்னையா? அப்புறம் பள்ளிக்கூடத்துல நூத்துக்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. என்ன யானை முட்டை? ஓ தலையா, இங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி 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 சாமி, நாசமா போ நாசமா போ. என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்க அருள் வாக்குல சேவல் முட்டை போடு. இனிமே காலமாடு பால் கறக்கும், அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும், அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்ல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க, குரங்கு வளர்க்கிற வயசா இது? பல்லி வளர்க்கிற வயசு தான், இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ யோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா. யார் இந்த ஜந்துக்கள்? ஓ மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான், நம்ம பாலுவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கிறோம். பார்த்து எடுக்க கூடாது, உமக்கு நல்லா வேணும். என்ன மாதிரி சம்பந்தி கிடைப்பானா? என் பொண்ணையே அடிச்சு விரட்டிட்டீங்க. ஏன் புரியாம பேசுற? நானும் அடிச்சு விரட்டின, நானும் என் பையனுமே என் பொண்டாட்டிக்கு அடங்கி போறோம்.
உன் மக என்ன ராணி மங்கம்மாவா அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்னங்க பண்றது? ரோஷமுள்ள குடும்பத்தில இருந்து வந்துட்டா. நாங்க என்ன மானகட்ட குடும்பமா? இப்ப இல்லாத பத்தி என்ன? நீதானே என் கலப்புன. இந்த பாரு, எதுக்கும் என் பொண்டாட்டிய பார்த்து பேசு, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். எப்படி? இதுவரைக்கும் வாயால கட்ட, இப்ப கையால கட்டுற. சும்மாரியா மாமா. மாமா, கீதா சௌக்கியமா இருக்காளா? மாமா, கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்பிள. மாமா, மாப்பிள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன், கையெடு. மாமா, ஒரு யோசனை, ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால்ல தொபக்கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன என்ன மானம் கட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் காலில் விழுந்தாலும் கீதா விழ மாட்டான். எழுந்துரு மாமா. இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது. இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தா கபால் காலம் வந்துருவா. கபால் எப்படி விழுவுறா? தர உடையிற மாதிரி விழுவுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால விழுவா. ஏமாவ அப்படி இல்ல. பிஏ என்ன சிரிப்பு சம்பந்தி? நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா? அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்துல ஒரே அடி பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சே, தெரிஞ்சா பெரிய ரகளை இல்லையா நடக்கும்? அது கிடைக்குது. இந்த முன்மண்ட நினைச்சவன் யாரு? இந்த மண்டையா? உன்ன மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான். கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த மூணாவது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போறான்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கழிச்சு பாரியா. நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டு பிடி வச்சு. ஐயோ, எனக்கு வாச்ச ரெண்டு சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல, நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேப்மாரி. நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் பொண்ண பெத்தவன், உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். அவளை ஒரே ஒருத்தரம் மன்னிச்சிருங்க. ஆமாமா, மன்னிச்சிடலாமா? பெண் பாவம் பொல்லாது, மன்னிச்சிருமா? அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடுத்துற போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது, என் தப்பு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்டு ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னா சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ண வர சொன்னேன், இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தையே கெடுத்துட்டேயா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. சம்பந்தி பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்த சொல்லி அத நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திரம் இல்லையா, எல்லாமே பெருசுதான். மாமா, 5 மந்த் 150 ராத்திரி. டாடி, டாடி, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். அவங்களா வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா, புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போட்டும். வெரி குட், காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பாத்திருக்க மாட்டாங்க. இல்ல, அப்ப நான் வரேன். என்னுடைய பொண்ணு மாதிரி பல்ல புடுங்கிருவேன்.
நான் தூரத்துல உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசுனேங்கறத கேக்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்த. நீ மனுஷனாயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு வெகுளி, அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல ஊடுற. ஏதாவது எசக்க பெசக்கா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும் இங்க பார். என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்ச பண்ணுன அறிவாள் எடுத்தேன்னா எங்கெங்க எதை வெட்டு வேண்ட சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரத. கர்மம் கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோத்து விடுறான். ஏ என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்து கிருத்தின போயா? ஏ வாச வழியா போயா? உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. ஏய் பாலு, ராஜாத்தி ஓம் பொண்டாட்டி தானே? பேருக்குதான் பொண்டாட்டி. ஒரு வேலை செய். என்ன? நீ அவளை பலாத்காரமா ரேப் பண்ணிரு. பாவி, சொந்த பொண்டாட்டியே ரேப் பண்ண சொல்றியா? அறிவு கெட்டவன ஐடியா குடுக்கறானா? உன் ஐடியாவை கேட்டா கேஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். மடையா மடையா நீ தான்டா மடையா. பாலு 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 பாலு, இன்னொருத்த பொண்டாட்டிய பலாத்காரம் பண்ணாதான் தப்பு. இவ உன் சொந்த பொண்டாட்டி, அதுல என்னடா தப்பு? அவளுக்கும் ஆசை இருக்கு, உனக்கும் ஆசை இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு இடையில தடையா இருக்கிறது என்னது? அவளோட அறியாம ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத பையனை ஆசிரியர் அடிச்சு திருத்துறது இல்லையா? அது மாதிரி நீ ஒரு தடவை அவளை பலாத்காரமா அடைஞ்சிட்டீன்னா இல்லற சுகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன? தினம் திருவிழா பப்பரப்பா சிவக்கு வருப்பட. ஏன் மாமா இவ்வளவு நேரம் போய் பலகாரம் கொண்டு வரட்டா? ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்ல இருக்கும்போது யாராவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? வீட்ல கிடைக்கலன்னா வெளிய சாப்பிடறான்னு என் ஃப்ரெண்ட் சொன்னானுங்க. தன்மானம் தடுத்ததால சும்மா வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி. நான் பறி கொடுத்தது பெரிய கதை. பக்கத்துல வந்து சொர்க்கத்தை எல்லாம் சீன் ஒதுக்கி தள்ளன. எனக்கு தகுந்த சொர்க்கத்தை நானே கட்டிக்கலாம் நினைச்சேன். பலன், இப்ப நரகத்துல இருந்து வேகிறேன். சொர்க்கம் நரகம்னு கிட்ட இது கிழவன் கிழவிங்க பேசுற பேச்சு. நீங்க மாமா இந்த வயசுல இப்படி பேசுறீங்க? விதி தல விதி. ஏன் இப்படி கோவம் கோவமா பேசுறீங்க? அத்தை ஏதாவது திட்டினாங்களா? என் மனசு சரியில்லை. சரி பேசாம படுத்து தூங்க, எல்லாம் சரியா போயிடும். டேய் பாலு, அவ உன் பொண்டாட்டி தானே? போடா, பயப்படாத, தூள் பண்ணிடு. ஏன் மாமா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த பாரு தூக்கம் வர வரைக்கும் எதை விளையாடலாம? விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாமா, தாயம் விளையாடலாமா? சே, அதெல்லாம் பழைய விளையாட்டு, புதுசா ஒரு விளையாட்டு சொல்லி தரேன். என்ன விளையாட்டு? அத அப்படி உட்காரு. எங்க கைய நீட்டு, கைய நீட்டு. என்ன மாமா கைய கட்டுறீங்க? கண்ணாமூச்சி விளையாடும் போது கண்ணை கட்டுவாங்க பாரு, அது மாதிரி இது ஒரு புது விளையாட்டு. இது வரைக்கும் நான் ஆடினதே இல்ல. நானும் தான். என்னது? ஒண்ணு இல்ல, எங்க வாய தர முட்டா கெடுக்க போறீங்களா? ஆமா, ஆனு தர. என்னைய உன் மேல கைய வைக்க கூடாதுங்கிற, நான் உன் புருஷன்டி, எனக்கு இல்லாத உரிமையா? இப்ப பாருடி, பூந்து விளையாட என்னவே. நீதிக்கு தண்டனை சரண்ராஜ் மாதிரி, 24 மணி நேரத்துல சத்யராஜ் மாதிரி, தம்பிக்கு அந்த ஊர்ல ரஜினி மாதிரி, வேர்க்க விறுவிறுக்க உன்ன நான் என்ன பண்ண போறேன் பாரு. ஏய், கீழே விழுந்தால மீசையில மண்ணு ஒட்டலடி. என்ன பண்றம் பாரு. எங்க ஓட? என்னடி தள்ளுற? Thank you.
தாலி கட்டின புருஷங்கிறதுனால இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சிட்டேன். மறுபடியும் உங்க ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டினீங்க. அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு பண்ண மாதிரி உங்களை பண்ணிடுவேன். யார் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி? எங்க கிராமத்துல ஒரு பெரிய ரவுடி. ஒரு நாள் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது, ராஜாத்தி ரொம்ப நாளா எனக்கு உன் மேல ஒரு ஆசை. ஏன் எங்கயாவது மலையில போய் முட்டிக்கிய? வாயன் ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டிக்குவோம். படுத்தாலே ஆபத்து. நம்பாட்டுக்கு தூக்கத்துல கையை மேல போட்டு நீ ஏதாவது கடிச்சு துப்பிட்டா ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அக்காவுக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு இதெல்லாம் வச்சுக்கோ, அவசரப்படாத. அப்புறம் ஒருவேளை உண்மை தெரிஞ்சதும் நீ அப்படி மாறு வேஷம் போட்டு என்னை ஏமாத்தலாமான்னு திருப்பி கேட்டா கதையே மாறிடும். ஜாக்கிரதை. கெட்டு போச்சு சொன்னபடி கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளும். கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளும். சொன்னபடி கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளோ. மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில மனசு தேஞ்சி போகுதையா மதிலையட்டி போப்பதென்ன மாமா. கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளோ. கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளோ.
கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளோ கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேக்குதில்ல என்ன பொடி போட்டிகளோ மஞ்சத்தேச்சு குளிக்கையில மனசு தேஞ்சி போகுதையா மதிலை எட்டி போப்பதென்ன மாமா கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேட்குதில்ல என்ன பொடி போட்டிகளோ சபாஷ் பிரமாதம் ஐயோ விரகதாபத்தை இதை விட பிரமாதமா வேற யாராலையும் பாடி கட்ட முடியாது என்ன நெளிவு என்ன சுழிவு என்ன ஏக்கம் என்ன மோகம் இதெல்லாம் கேட்டா ஒரு மரக்கட்டை கூட உணர்ச்சி வந்துடும் ஏண்டி இவ்வளவு ஆசையும் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் தவிக்கிற என்னையும் ஏண்டி தவிக்க விடுற ஏதோ சின்ன வயசுல எந்த ஆம்பளையும் தொடக்கூடாதுன்னு அந்த மரம் மட்டும் சொன்னதுக்காக இப்படியா பயப்படுறது என்ன மாமா நீங்க ஏதோ பேசுறீங்க உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பக்கத்து வீட்டு வள்ளியம்மா இல்ல இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க எனக்கும் கேட்டு கேட்டு பழகி போச்சு எனக்கு எப்பாவது தூக்கம் வரலன்னா இந்த பாட்டு பாடுவேன் உடனே தூக்கம் வந்துடும் பாத்தீங்களா தூக்கம் வந்துருச்சு நான் போய் தூங்குறேன் தூக்கம் வருதா தூக்கம் வரதுக்கு இது என்ன தாலாட்டு பாட்டா நிஜமாவே மனசுல உணர்ச்சி இல்லனா எப்படி இவ்வளவு ரசனையோட பாட முடியும் சும்மா இருந்து என் மனசு வர கிளப்பி விட்டு இவ பாட்டுக்கு தூங்க போயிட்டால இதுல ஏதோ குழப்பம் இருக்கு நாளைக்கே அவளை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும் அத்த நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா என்ன நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க நான் ஒரு புரியாத கழுத அப்பப்ப தொல்ல கொடுத்தா கூட என்கிட்ட அன்பா இருக்கீங்க பெரிய மாமாக்கு ஒண்ணுமே தெரியல வீட்டு நிர்வாகம் பூரா நீங்களே பாக்குறீங்க என்ன பத்தி நீயாவது புரிஞ்சுகிட்டு இருக்கே இவ்வளவு இருந்தோம் ஊர்ல எல்லாரும் உங்களை ஏன் அத்த திமுறு பிடிச்சவ பொல்லாதவன்னு திட்டுறாங்க அதாண்டி எனக்கும் புரியல இப்ப மூத்த மருமகளை ஆறு மாசம் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டீங்கல்ல ஆமா அவ செஞ்சதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை நியாயம்தான் ஆனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லுவாங்க நீங்க நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரும் எப்படி இப்படி வாங்க அத்த ஊர்ல ஒரு 10-15 பேர் உங்க சிநேகிதிங்க சொந்தக்காரங்களை வீட்டுக்கு வர சொல்லுங்க சரி அவங்க இருக்கும் போதே உங்க மூத்த மருமகளுக்கு போன் பண்ணி ஏமா நான் தான் கோபத்துல சொன்னா நீ வீட்டு விட்டு போறதா இது உன் வீடு இல்லையா ஏமா இந்த வயசான காலத்துல எனக்கு தொந்தரவு கொடுக்கற நான் வேணா உன் கால பிடிக்கிறேன் வீட்டுக்கு வாமான்னு நடிங்க எதுக்கு அவ வந்துட்டான்னு வர மாட்டாத்த வர மாட்டா அவ தனி குடுத்துன தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறாளா உங்க மூத்த மகன் தான் சொன்னாரு நீங்க நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ராஜலட்சுமி எவ்வளவு நல்லவ இந்த திமிரு பிடிச்சி கீதாவுக்கு இவள ராங்கி கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க நல்லவங்க உங்க மூத்த மருமக கெட்டவ கதையே உல்டா பண்ணிடலாம் எப்படி அடிப்பாவி நீ இவ்ளோ புத்திசாலின்னு எனக்கு தெரியாம போச்சே சரி சரி இப்பவே ஃப்ரெண்ட்ஸ்ங்களே சொந்தக்காரங்களே வர சொல்றேன் ஹலோ வாப்பா ஹலோ டாக்டர் நான் போன்ல சொல்ல இவங்க தான் என் வைஃப் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் பாத்தா புத்திசாலியா இருக்காங்களே அப்படிதான் நானும் நினைச்சேன் அதுக்கப்புறம் தா கவனிக்கிறேன் பாலு நீ கொஞ்சம் உட்காரு ஓ எஸ் நான் பேசிட்டு வரேன் மாமா என் உடம்பு கொண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல பாத்து 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 எப்படி படுத்த போறாளோ வாமா உட்காரு நம்ம வீடு மாதிரிதான் உன் பேர் என்ன ராஜாத்தி வயசு என்ன ஆகுது ஆடி வந்தா 22 ஆடாம வந்தா ராஜாத்தி உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் குட்டி குழந்தை குழந்தை எப்படி பிறக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் இல்லனா 1 வருஷத்துல பிறக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல அது வேற இது வேற இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது என்ன பண்ணணும் புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் இந்த சந்தோஷம் வேறம்மா இது நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க கட்டில்ல ரெண்டு பேரும் ஒரே கட்டு இல்லையா ஒரே கட்டு இல்ல அப்புறம் இவ எப்படி சொல்றா ஒரே கட்டில்ல படுத்துக்கிறீங்க இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன் அங்கதான் இடிக்குது பாயிண்ட புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றது இவகிட்ட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள ராஜாத்தி ராஜாத்தி நீ இந்த இல்லற சுகம்
தாம்பத்திய ரகசியம், மன்மத லீலை இப்படி ஏதாவது புத்தகம் படிச்சிருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ரொம்ப கஷ்டம். இவகிட்ட ஜாடையில சொல்லி பிரயோஜனம் இல்ல. ராஜாத்தி, நான் சொல்ற மாதிரி நீ கூச்சம் இல்லாம நடந்துகிட்டீன்னா 10 மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும். எப்படி? அப்படி கேளு, நல்ல பிள்ளை. அடேங்க அப்பா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு எல்லாம் டாக்டர்ங்கிற பட்டம். ஐயோ, என்ன நீ கண்ணா பின்னா அசிங்கலா பண்ண சொல்ற? நான் உருப்படுவியா நீ? உன்னெல்லாம் சும்மா விட கூடாது. என்ன பண்ண சொல்லுங்க? தப்பு பண்ணா பெரியவங்க தட்டி கேக்குறோம். ஆனா நீ ஏன் அடிக்கிற டாக்டர்? என்னாச்சு இந்த பொம்பளை? என்கிட்ட அசிங்க அசிங்கமா எல்லாம் பேசுது. நான் ஒண்ணு அசிங்க பேசக்கூடாது. என் புடவைய கழட்டு சொல்லுது. அப்புறம் என்ன? என்னங்க சொன்னீங்க? என்ன போடா, இவன் ஒருத்த நல்ல பொண்டாட்டி, உன்ன ஆண்டவன் தான் காப்பாத்தனும். அடேங்க அப்பா, ஏதோ கோவத்துல 2 வாரத்தை திட்டிட்டேன், அதுக்காக கோச்சுக்கிட்டு அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. ஊர்ல எல்லாரும் என்ன கெட்டவோன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்களேன். ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேன். யாரு? சம்பந்தி அம்மாவா? வணக்கம்மா. என் மருமக கீதாவை கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கீதா, ஓ மாமியார். கீதா பேசுறேன். ஏமா, ஏதோ நான் கோவத்துல 2 வாரத்தை திட்டினா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்லயே இருந்துருதா? இத பாரு, உங்க அம்மா இருந்திருந்து உன்னை திட்டினா அதுக்காக நீ இப்படி கோச்சுக்குவியா? நீ இல்லாம வீடே கலையடைந்திருக்குமா. அத்தே, நீங்களா பேசுறீங்க? உடனே புறப்பட்டு வந்துடு. என்ன, வந்துடுறல? வந்துருமா? என்னம்மா, என்ன ஆச்சு? உடனே இங்க புறப்பட்டு வர சொல்றாங்க பாத்த. இதுல ஏதோ சதி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, இது உன் தங்கச்சி பண்ண ஏற்பாடா தான் இருக்கணும். நீ உடனே புறப்படு. இனிமேல் ராஜாத்தி கூட வாழவே முடியாது. வேற என்னதான் செய்யறது? மனுஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாம்பத்திய உறவு இல்லைன்னா அதை விட நரக வேதனை இருக்கவே முடியாது. அவளை டைவர்ஸ் பண்றது தவிர வேற வழியே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சேடி. அவன் வந்துட்டான். மூத்த மருமக சுத்த வெக்கம் கெட்டவளா இருக்கால, அவ வரமாட்டான்னு நினைச்சேன். வந்துட்டாளே, இப்ப என்ன செய்யறது? தேன் நிலவுக்கு சோமநாதபுரம் அனுப்பிச்சிருங்க. தண்ணி இல்லாத காடு கடுங்க சாகட்டும். அவ போவாளா? ஜோசியர் அங்கதான் போசாரு, அதான் ராசின்னு சொல்லுங்க. நல்ல யோசனை, அப்படியே செய்யறேன். நான் கூப்பிடாமயே வந்துட்டு. உங்க அம்மா போன் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன். என்னம்மா? இந்த இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. இப்பவே பஸ் புடிச்சி நீங்க 2 பேரும் சோமநாதபுரத்துக்கு சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வாங்க. சோமநாதபுரத்துக்கா? ஆமாடா, அதான் நம்ம குடும்பத்துக்கு ராசியான இடம். நீயும் அங்கதான் பிறந்த. நான் பிறந்த இடத்தை பார்க்கணும் எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படிமா சந்தோஷமா ஹனிமூன் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அங்க ரூமு கூமு ஒண்ணும் கிடையாது, வெறும் சத்திரம் தான். இந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது, வெறும் வடை முறுக்கு சுண்டலி தான். பரவாயில்லைங்க, அத்தை இவ்வளவு தூரம் ஆசைய சொல்லும் போது அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நாங்க போயிட்டு வரோம். 500 ரூபாய்க்கு பிறந்த இடத்த பாக்க போறோம். எங்க புறப்பட்டீங்க? ஹனிமூன் சோமநாதபுரம். என் தலை எழுத்து. தென் பை த பை, இவங்க வந்து என் தம்பி சம்சாரம். வணக்கம். இதுல காஷ்மீருக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்டும் 25,000 ரூபாய் பணம் இருக்கு. போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறா, உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமா? சஸ்பென்ஸ். அத பத்தி அப்புறமா சொல்றேன், சீக்கிரம் வாங்க, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. ஒரே ஊழல் குடும்பமா இருக்கே. இந்த வீட்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனால நமக்கு என்ன, ஜாலியா காஷ்மீர் போவோம். காஷ்மீர் மாப்ள, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? ஓ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க மாப்ள. மாமா, இதை எடுத்து. எடுத்துக்கிட்டேன். இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 2 லட்சம் ரூபாயா உங்களுக்கு? தான் எனக்கா?
ஐயோ ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு பணத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் மாமா நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு என்ன முடிவு உங்க பொண்ணை நான் டைவோர்ஸ் பண்றதா இருக்கு எனக்கு வேற வழி தெரியல பண்ணிக்கங்க டைவோர்ஸும் பண்ணிக்கங்க ஐவேஸும் பண்ணிக்கங்க பைபாஸ் வேணாலும் பண்ணிக்கங்க மாப்பிள உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க மாப்பிள இந்த பணம் எனக்கு தானே திருப்பி கேட்க மாட்டீங்களே அப்ப டைவோர்ஸ் பண்ணிக்கங்க மாப்பிள பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல அதான் டேய் மக்கிரி மக்கிரி இல்ல பக்கிரி சரிடா குக்குரி இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் பொட்டி புதுசா இருக்கு பொட்டி மட்டும் புதுசு இல்லடா இந்த பொட்டியில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பணமும் புது நோட்டு ஏதென்ன சம்பந்தியம்மா தூங்கும் போது பொட்டி திறந்து எடுத்து வந்துட்டீங்களா போடா பேக்கு பையா நான் ஏண்டா திருடணும் மாப்பிளையே என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு மாப்பிளையா எதுக்கு என்ன அட அவர் நம்ம ராசாத்திய டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம் அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை டைவேஸா ஆமா உனக்கு அதெல்லாம் புரியாதடா பேக்கு பையா இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் டைவேஸ் போறாங்களே அது மாதிரி நம்ம மாப்பிள்ள ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாராம் சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே அண்ணே அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளியே போறதுக்கு பேரு டைவேர்ட் இல்ல அனிமூன் என்னது களிமண்ணா களிமண் இல்ல அனிமூன் தேனிலவு அதுக்கு பேரு தேனிலவா அப்ப டைவேஷன் என்ன விவாகரத்து நம்ம ஊர் பாசியில சொல்லணும்னா அறுத்து கட்டுறது என்னது அறுத்து கட்டுற குடும்பமா என் குடும்பம் இப்பவே போறேன் ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன் என் மகனை வச்சு அவன் வாழல ஒரே வெட்டு தலைய தனியா தூக்கிட்டு வர்றேன் அப்ப மட்டும் நம்ம மகன் நல்லா வாழ்ந்துருவாளா அண்ணே இது அவங்க வீடு அவங்க இடம் நாம ரெண்டு பேரும் கலாட்டா பண்ணா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க இப்பவே நம்ம ஊருக்கு சேது சொல்லி அனுப்பிச்சு நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க ஜாதி ஜனங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லணும் அப்பதான் இவங்களும் பயப்படுவாங்க நமக்கு நியாயம் கிடைக்கும் இப்பவே ஊருக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன் கொஞ்சம் இருங்க அண்ணே இப்ப நீங்க இந்த பணத்தோட வெளியே போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டீங்கன்னு போலீஸ்ல புகார் கொடுத்துருவாங்க நீங்க இங்கேயே இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்ப நீ ஊருக்கு போய் ஒரு பைய விடாம காலி பண்ணி கூட்டிட்டு வா ஒரு கை பாத்துருவோம் சரி பாண்டியண்ண அருமையான சந்தர்ப்பம் ஆமாடா தம்பி ராசாத்திய பாலு விவகாரத்து பண்ண போறானா நம்ம ஊர் ஆளுங்க பெரிய மனுஷனுங்க பஞ்சாயத்து பேசுறதுக்காக அங்க போறானுங்க நாமளும் நம்ம கூட 7-8 பேரை கூட்டிக்கிட்டு போறோம் அந்த சமரசம் பண்ற பஞ்சாயத்துல கலந்துக்கிறோம் என்னது சமரசமா வாடையா நம்ம ஆளுங்களை விட்டு பெரிய ரகளையே பண்றண்டா ராசாத்திய பாலு கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் ராசாத்தி எப்பவுமே உனக்கு தாண்டா வாங்க இருங்கப்பா என்ன திமுதிமுன்னு எல்லாரும் வர்றீங்க இது என்ன அரசியல் கட்சி ஆபீஸ் நினைச்சீங்களா கத்தி கம்போட வேற வர்றீங்க நாங்க நியாயம் கேட்க வந்திருக்கோம் இல்லையார இவ்வளவு பேருமா நாங்கள் எல்லாம் முதல் பஸ்ல வந்துட்டோம் மத்தவங்க எல்லாம் அடுத்த பஸ்ல வந்துட்டு இருக்காங்க அடுத்த பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்களா நீ எப்படி இவங்களோட வந்த நான் தாங்க இவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்தேன் நீயா எதுக்கு என்னது கூட்டம் கத்தி கம்போட காட்டு மராடி தரமா இது பத்தாதுன்னு இன்னொரு பஸ்ல வேற வர்றாங்களா ஆமா நான் தான் வர சொன்னேன் இவங்க எல்லாம் என் ஜாதி ஜனங்க என் பொண்ணை அறுத்து கட்டுறேன்னு சொன்னையே அது ஏன்னு கேட்க வந்திருக்காங்க ஏய்யா என் பொண்ணை நானா உனக்கு கட்டி தரேன்னு சொன்னேன் நீயா வந்து கெஞ்சி கேட்ட கட்டி கொடுத்த இப்ப 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வெட்டி விடலாம்னு பாக்குறியே விடுவனா பாலு என்னடா இதெல்லாம் ஆமா நான் ராஜாத்திய விரும்பி கல்யாணம் பண்ணிட்டது உண்மைதான் ஆனா சத்தியமா சொல்றேன் அவளோட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்து அப்படி என்ன எங்க பொண்ணுகிட்ட குறை நியாயம் பேசுவேன் சரியா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அந்த பொண்ணு என் கை கூட அவன் மேல படக்கூடாதுன்னு சொல்றாளே இல்லற சுகமே இல்லாம அப்புறம் என்ன புருஷன் முஞ்சாதி ஏ போங்கப்பா நான் கேக்குறேன் தம்பி அப்படித்தான் என்ன இதுல பெரிய தப்பு தண்டாவை கண்டுபிட்டவனியே எனக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆச்சு கல்யாணத்தை இன்னைக்கு ராத்திரி ஆசையா பொண்டாட்டி மேல நான் கைய போட்டேன் அவ பயத்துல விட விட நடிஞ்சு மயங்கி விழுந்துட்டா அதுல இருந்து அவளை நான் தொடறதே இல்ல அவ என்ன எனக்கு சமைச்சு போடலையா துணி துவைச்சு தரலையா நாங்க குடும்பம் நடத்தலையா அவ குழந்தை குட்டிகளா பெத்து தள்ளிட்டு கிடக்கா இத போய் பெரிய கோரன்றிய தள்ளுங்க 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 அடே அப்பா பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சு சாமி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்றேன் பண்றேன் எல்லாரும் நாசமா போங்க நாசமா போங்க தம்பி இது வரைக்கும் நான் ஆள் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் எதுவுமே நல்லா இருந்ததே இல்லை
இது மட்டும் எப்படி நல்லா இருக்கும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் நாசமா போயிருவீங்க. யோ, நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, நாசமா தாயே போயிட்டேன். எத்தனையோ பொண்ணுங்க என்ன தேடிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு கிண்டல் பண்ண கேலி பண்ண, இப்போ நானா தேடி போய் ஒரு சனியனை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் மாப்பிள, என் பொண்ணை சனியங்கனியான்னு சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். போய நீங்க சும்மா இருங்க மாமா, இவனை ரெண்டுல ஒண்ணு பண்ணிடுறேன். பண்ணு. என்னடே எங்க ஊர் தேடி வந்து எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு அவளை அவ்வளவு சீக்கிரம் வெட்டி விட்டு விடியா நீ? உன்ன ஒரே வெட்டு மச்சான். என் வீட்டுக்குள்ளே வந்து தெனாவிட்ட பேசுறிய, உன்னை பீஸ் பீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க. இது எங்க குடும்ப விஷயம், தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. எங்களுக்குள்ள நாங்களே பேசி தீத்துக்கிறோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க. போங்கயா, வந்த பஸ்ல ஏறி போங்கயா. எங்களுக்கு தெரியும் ராஜாத்தி சொல்றது நியாயம் தான். அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டா தான் அவங்க குடும்பம் நாசமா போகும். பாண்டியா பாப்பா, நீ எப்பவுமே தகராறு பிடிச்ச பேர் வழிதான், வாயா. யோ சும்மாரியா, ஏண்டா தடி வச்சுட்டு சும்மா நிக்கிறீங்க, போடுங்கடா தலையில. இந்த மாதிரி திமிர் பிடிச்ச பணக்கார பசங்களை ரெண்டு தட்டு தட்டினா தான் திருந்து வானுங்க. நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். என்னடே இவளை வச்சு வாழ புரிய இல்லையாடா. என்னடே முடியாதுல, அதுக்கு அவன் லாயக்கு இல்லட. உன் மிரட்டல இங்க வச்சுக்காத, மரியாதை அவளை இழுத்துக்கிட்டு போ. இல்ல இல்லனா என்னடா இருமாடுகளை பாத்து நிக்கிறீங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்களா? இங்க பெரிய கலவரம் நடக்குது சார். நீங்க சீக்கிரமா துப்பாக்கி வெடிகுண்டு மிஷின் கண்ணு முக்கியமா மைக் எடுத்துக்கிட்டு வாங்க. அட்ரஸா புரிச்சுக்கங்க, ராமநாத முதலியார். ஐயோ, ஏ புருஷன எந்த நாயிரம் அடிச்சது? இந்த நாய் தான் அடிச்சது. பாண்டியா அமைதியா இருந்த, கடைசியில ஆள் வச்சு அடிச்சிட்டியப்பா. நல்ல வேலை எதுவும் உடையல. அது வேற எதிர்பார்த்தியா? பஞ்சாயத்து தலைவர் நான் பேச வந்திருக்கேன், ஏண்டா சண்டை போறீங்க? நிறுத்துக்கடா சண்டைய, நிறுத்துக்கடா. ஐயோ ஐயோ அம்மா. உங்களை எல்லாம் சமாதானம் பேச தான் கூட்டிட்டு வர சொன்னேன். இப்படி சண்டை போட்டுக்கு இருக்குல்ல, இப்படி நீங்க அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பகை மூட்டுக்கும்டா. நிறுத்துக்கிற சண்டையா? ஏண்டா கரடி தலையா, இப்ப இதால என்ன அடிக்க போறியாடா? ஆமா, இதால அடிச்சா நான் தாங்க விடாடா. உனக்கு அறிவு இருக்காடா? கொஞ்சம் இந்தாடா வேணா இதுல ஒரு அடி அடிச்சுக்கடா. அம்மா அம்மா. சண்டை வளர்த்துக்கிட்டே போகுது, எப்படியும் நாலு கொலை வேணும். இனியும் நாம இங்க இருந்தோம்னா ஜெயிலுக்கு தான் போகணும். அப்ப ஓடிப்படுவோம். வாங்க சாமி போலாம். நடக்க முடியலையே, தூங்கலா. முடிவே பண்ணிட்டீங்களா? இன்னும் முடியல, முடிஞ்சா கலட்டிக்க. அப்படி ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா என்ன சந்தன கட்டையில வச்சு எறிங்க. எங்கடா இருக்கு சந்தன மரம்? எல்லாத்தையும் தான் வெட்டி வித்துட்டானுங்களே. இத்தவனே பேசுறேன் பாரு. Thank you.
உனக்கு சந்தோஷம் தானே? என் நிம்மதி போச்சு, என் குடும்ப மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் உன்னாலதான். இனிமே போலீஸ் வரும், கேஸ் நடக்கும், நான் கோர்ட்ல போய் நிக்கணும். அந்த அவமான சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. இப்படி ஒரு சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சது வேற. அத்தா என்ன அப்படி கூப்பிடாத. இப்ப ஒரே ஒரு கேள்விதான், என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா முடியாதா? அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே நான் கேட்க தயாரா இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நோ! உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட ஜென்மத்தை ஜடத்தை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டப்பார். ஏன் தப்புதான், அதுக்கு வேண்டிய தண்டனையை நிறைய அனுபவிச்சிட்டேன். ஒண்ணு, இந்த வீட்டை விட்டு நீ போகணும், இல்ல நான் இந்த உலகத்தை விட்டே போய். என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். ஏடி இன்னுமா பேசுறேன்? நான் உயிரோட இருந்தாதானே நீ பேசுவேன். நான் செத்துட்டா நான் கட்ட தாலியை நீ கழட்டி கொடுத்துட்டு வெளியே போய் தானே ஆகணும். அதுதானே உன் ஆசை? சரி. Stop it! Will you just listen to me? I'm not an idiot or a country girl. நான் MA படிச்சவன், டிகிரி வாங்கினவன். நான் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் பொண்டாட்டி கீதாவோட தங்கச்சி. What? என் அக்காவை உங்க வீட்டுல நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காகவும், உங்களை கணவனை அடையணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். அதே சமயம் நான் ஏன் உங்களை இவ்வளவு டீஸ் பண்ணேன்னு தெரியுமா? நீங்க பொம்பளைங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு சமமானவளா இருந்தா தான் உங்க வாழ்க்கை நல்லா அமையுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. உங்க கர்வம் அடங்கணும். உங்களுக்கு ஏத்த மனைவியா நானும், எனக்கு ஏத்த புருஷனா நீங்களும் இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அத தப்புன்னா சொல்லுங்க, நான் இப்பவே போயிடுறேன். ஏய் ராஜாத்தி! இல்ல, ஐ அம் சித்ரா. நோ! என்ன பொறுத்த வரைக்கும் நீ ராஜாத்தி தான். பெரிய பாரம் குறைச்ச மாதிரி இருக்கு. யூ நோ சம்திங், யூ ஆர் வண்டர்ஃபுல் கேர்ள். ரியலி? யா, எனக்கு ஏத்த பொண்ணு நீதான். என்ன இது இப்ப தேவையா? ஐயோ அப்பா, ஏண்டா புண்ணு கால விழுந்து புடுங்குற? ஐயோ சமந்தி, கோச்சுக்காதீங்க. நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி சித்ரா ஆன நாடகம் நல்லபடியா முடிஞ்சது. மொத்தத்துல என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறான். சும்மா இருக்கு. முக்கியமா என் கால ஒரு எறும்பு இல்ல. என் பொண்ணு கிடைச்சிட்டான சந்தோஷத்துல இருந்தேன். ஏமா, எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு எனக்கு மட்டும் கெடுதல் பண்ணி. கவலைப்படாதீங்கப்பா, உங்க பொண்ணு சீக்கிரமாவே கிடைச்சிருவா. அப்பா கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவங்களே மகளா நினைச்சுக்கய்யா. பேசாதரா பூனை. மாப்பிள, அந்த 2 லட்சத்தை திருப்பி கேட்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் குட் பை. எங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தனிய விடுறீங்களா?